இப்போ நாட் க்ளோஸ்ட் ரைட்டா. ஸோ கவுண்டபிள் அன்கவுண்டபிள் சொல்லி வச்சு ஓப்பன்னு நாட் ஓப்பன் சொல்லிட்டோம். இப்போ நாட் க்ளோஸ்ட் அதாவது நம்ம வந்து டாஸ்மார்க்கு வந்து க்ளோஸ் பண்ண நினச்சிருப்போம். அது நாஸ்க் க்ளோஸ் பண்ண போனால் டாஸ்மார்க் திறந்துருக்கக்கூடாது தான் எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஆசைப்படுவாங்க. பட் டாஸ்மார்க் திறக்காமல் மூடி வச்சுருக்காங்க, அதை மூடாமல் திறந்து வச்சுருக்காங்க ரைட்டா. ஒரு கதை கேட்காத சொல்கிறேன். ஸோ டாஸ்மார்க் நாட் க்ளோஸ்டு. ஸோ நாட் க்ளோஸ்டுக்கு நம்ம டாஸ்மார்க் நாம் வச்சுக்க வேண்டியது தான். டாஸ்மார்க் நாட் க்ளோஸ்டு ஓப்பன் ரேயில் ஆர்பிட்ரி யூனியன், அதாவது என்ன சொல்கிறேன்னா ஓப்பன் ரேஸில் அது ஓப்பன் திடலில் அலைக்கடல் போல், அது ஆர்பிட்ரி ஒன்று அலைக்கடல் போல் இன்ஃபினிட் செட்டாக, அதாவது முடியும் இல்லாமல் கியூ நிற்கிது, கூட கியூ டேஷன் நிற்கிது, கியூ நிற்கிதுன்னா கியூ அதை கூட என்ன பண்ணுறோம் கியூ டேஷன் நிற்கிது. சரி சொல்லுவோம் டாஸ்மார்க்கில் நாட் க்ளோஸ்ட், டாஸ்மார்க் நாட் க்ளோஸ்டு எப்படி இருக்குதுன்னா க்ளோஸ் பண்ணலை, ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன் ரேஸில் திறந்த வெளியில் ஆர்பிட்ரி அலைக்கடல் போல் இன்ஃபினிட் செட்டு ஒரு குரூப்பு கியூவாக நிற்குது, கியூ டேஷன் கூட நிற்குது. ரேலா எம்எஸ், அதான் மெட்ரிக் ஃபேஸ், ரேலா மெட்ரிக் ஃபேஸ் ஆனது எம்டி செட்டாக நினைச்சோம். அதான் ரேலானது முன்னோம் இந்த இடம் காலியாக இருக்குதுன்னு நம்ம நினச்சோம். ஆனால் பட்டு என்ன பண்ணிட்டோம், போத் ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு, அதாவது ரயிலு மெட்ரிக் ஃபேஸு எம்டி செட் இது ரெண்டு மூணுமே என்னது போத் ஓப்பன் அண்டு போத் க்ளோஸ்ட். அதான் சொல்கிறேன், ரெயிலாக மெட்ரிக் ஃபேஸில் எம்டி செட்டாக இருக்குதுன்னு நினச்சோம், ஆனால் போத் ஓப்பன் போத் க்ளோஸ், பாதி ஓப்பன் பண்ணியிருக்கிறான் பாதி க்ளோஸ் பண்ணியிருக்கிறான் ரைட்டா. அடுத்தது கியூ கியூ டேஷ் செமி இன்ட்ரவல் இன்ஃபினிட் செட், இதெல்லாம் நெய்தர் ஓப்பன் நார் க்ளோஸ்ட் ரைட்டா. இது ஓப்பன் என்ன சொல்கிறாங்க, ஓப்பன் பண்ணவும் இல்லை க்ளோஸ் பண்ணவும் இல்லை, கியூ கியூ டேஷு செமி இன்ட்ரவலில் இன்ஃபினிட் செட், நெய்தர் ஓப்பன் நார் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன விஷயம்னா ஒரு டாஸ்மார்க்கில் வந்து க்ளோஸ் பண்ணல, அது எப்படின்னா ஓப்பன் ரேஸில் அலை இதை வச்சு எத்தனை பாயிண்ட் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த கதையை வச்சு. ஸோ ரைட்டாக ஆர்பிட்ரி யூனியன் அலைகளர் போல் இன்ஃபினிட் செட், இன்ஃபினிட்டாக முடிவு இல்லாமல் கூட்டு நிற்குது, கியூ நிற்குது கூட கியூ டேஷ் நிற்குது. ஸோ இது மஞ்சு உங்களுக்கு என்ன சொன்னால் ஆறும் க்ளோஸ் செட்டுக்கு வந்து நாட் க்ளோஸ் செட்டுக்கு வந்துடும். அடுத்தது இது ரொம்ப முக்கியம், இதையெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம், மெட்ரிக் ஃபேஸ் இந்த இடத்துல வந்து எம்டியாக தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ரைட்டா. ஏன்னா கூட்டம் இருக்க கூட நம்ம நினைக்கிறோம், எல்லாம் மெட்ரிக் ஃபேஸில் எம்டி செட் போத் ஓப்பன் அண்ட் போத் க்ளோஸ்டு ரைட்டா. இது முன்னே ரெயில்னு மெட்ரிக் ஃபேஸு எம்டி செட்டு போத் ஓப்பன் போத் க்ளோஸ்டு, ஐஎஸ்எஃப்ல கியூ கியூ டேஷு செமி இன்டர்வலில் இன்ஃபினிட் செட்டு, அதாவது கியூ கியூ டேஷு அங்கே நிற்கி சொன்னால அது செமி இன்டர்வல் இன்ஃபினிட் செட்டு. இந்த மூணு நான் வச்சிங்கன்னா செமி இன்டர்வலில் கியூ கியூ டேஷன்றது செமி சின்னதாக வழி கிடச்சினா உள்ள போடுவான் அந்த கூட்டத்தில் இன்ஃபினிட் செட்டு கூட்டத்தில் இருக்கிறவன், செமி இன்டர்வலில் என்ன பண்ணுறாங்க இன்ஃபினிட் செட்டு என்ன சொல்கிறேன், நெய்தர் ஓப்பன் நார் க்ளோஸ்ட். ஸோ ஓப்பனும் இல்லை க்ளோஸ்டும் இல்லை, ஸோ நான் வச்சுக்கணும். ஸோ அதனால் டாஸ்மார் க்ளோஸ்ட் ஓப்பன் ரேஸ் வந்து என்னதுன்னா நாட் க்ளோஸ்டு, ஆர்பிட்ரி யூனியன் இஸ் என்னது நாட் க்ளோஸ்டு, இன்ஃபினிட் செட் இஸ் நாட் க்ளோஸ்டு, ரேஷனல் நம்பர் இஸ் நாட் க்ளோஸ்டு, இரேஷனல் நம்பர் இஸ் நாட் க்ளோஸ்டு, ரியல் நம்பர் ஆறும் மெட்ரிக் ஃபேஸும் எம்டி செட்டும் போத் ஓப்பன் போத்து க்ளோஸ்டு ரைட்டா. சரி அடுத்தது கியூ கியூ டேஷு செமி இன்டர்வலு, செமி இன்டர்வல்லாம் சொன்ன ஒரு ஓப்பன் இன்டர்வல் ஒரு க்ளோஸ் இன்டர்வல் வச்சுனா, அடுத்து இன்ஃபினிட் செட் இதில் வந்து என்னது ஓப்பனும் கிடையாது க்ளோஸ்டும் கிடையாது. ஸோ இதை பார்த்துங்க. ஸோ இதால் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கவுண்டபுள் அன்கவுண்டபுள் ஓப்பன் நாட் ஓப்பன் க்ளோஸ்டு நாட் க்ளோஸ்டு. ஸோ தெளிவாக கொடுத்துருங்க, திரும்பி திரும்பி சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க.